தமிழன் எக்ஸ்ப்ளோரர்ஸ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா, ஏற்கனவே விட்ட டாபிக் தான், பேங்க்கை பற்றி. பேங்க்கில் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறோன்னா, லோன்ஸ் அண்டு கிரெடிட் கார்ட்ஸ். அதை பற்றின டாபிக் தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னென்னா, கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் லோன்ஸ், சிபில் ஸ்கோர், இதெல்லாமே லோன்ஸ்னு வந்துட்டாலே உங்களை அஃபெக்ட் பண்ணுறது சிபில் ஸ்கோர். சிபில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆக 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 நீங்கள் மற்ற லோன்ஸ் எதுவுமே போக முடியாது. இது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். லோன்ஸ் ஆகட்டும், கிரெடிட் கார்டு ஆகட்டும், எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்கி கண்டினியூவாக இல்லை இஎம்ஐ கட்டிட்டு வருவீங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம், 3 மாதம் கண்டினியூவாக உங்களால் ஒரு இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னும் போது, உங்களோட இது பார்த்திங்கன்னா பக்கெட் அப்படின்ற ஒரு இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். பக்கெட்டுக்கு அந்த பக்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, மினிமம் டியூ, இந்த 3 மாதத்தில் இந்த 3 மாதம் டியூ சேர்த்து கட்ட சொல்லுவாங்க. அப்படி கட்ட முடியலாத பட்சத்தில் அட்லீஸ்ட் மினிமம் டியூ, 1 மந்த் டியூ இல்லை 2 மந்த் டியூ கட்ட சொல்லுவாங்க. அது கிரெடிட் கார்டில் கூட சரி, கிரெடிட் கார்ட்லேயும் அதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு கிரெடிட் கார்ட்லேயும் நீங்கள் மந்த்லி கட்ட வேண்டிய அந்த சார்ஜஸ் இருக்குல்ல, உங்களுடைய இந்த அமௌண்ட்டை, அவுட் பேலிங், அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை, அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை கட்ட சொல்லுவாங்க. மினிமம் ஆகுது கட்ட சொல்லுவாங்க. மினிமம் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் கட்டுறீங்க, உங்களுக்கு பக்கெட்லேயே இருக்கும் கேஸ். இது 3 மாதமும் நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க, லோன் ஆகட்டும் கிரெடிட் கார்டு ஆகட்டும், கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா கேஸ் என்ன ஆகும்னா, இங்கே தான் சிபில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதம் வரை வெயிட் பண்ணுவாங்க. 6 மாதம் நீங்கள் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட கேஸ் அந்த ஃபைல் மூவ் ஆகி சிபில் போய்டும், ரைட் ஆஃப். அது பேர் ரைட் ஆஃப். ரைட் ஆஃப் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டை வந்து, உங்களோட பேன் கார்டோ இல்லை எல்லாம் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த அக்கௌண்ட் வந்து சிபிலில் என்ட்ரி பண்ணிவிடுவாங்க. லோன் டீஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு லோன் டீஃபால்ட்டை அங்கே என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கடுத்து நீங்கள் ஃபர்தராக எந்த லோன் மூவ் பண்ணாலும் போகாது. இது எப்போ நடக்கும்னா, 6 மாதம் நீங்கள் கண்டினியூவாக எந்த ஒரு லோன் அமௌண்ட்டு கட்டாமல், கிரெடிட் கார்டு பேலன்ஸ் கட்டாமல் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆஃப் போக ஆரம்பிச்சிடும். இந்த ரைட் ஆஃப் போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் சிபில் கிளியர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 6 மாதம் கட்டலை, 6 மாதம் கட்டாமல் விட்டதில் அந்த 6 மாதம் இஎம்ஐ கட்டினீங்கன்னா திரும்பவும் ரைட் ஆஃப் வரமாட்டாங்க. அது என்ன ஆகும்னா, உங்களை செட்டில்மெண்ட்டுக்கு போக சொல்லுவாங்க. தயவுசெய்து யாரும் செட்டில்மெண்ட் பக்கம் போயிடாதீங்க. செட்டில்மெண்ட் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் ஒரு லோனு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, இஎம்ஐ ஒரு 10 மாதம் இஎம்ஐ கட்டியிருப்பீங்க, 4000 ரூபா இஎம்ஐ அப்படின்னா 40000 ரூபா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 45000 ரூபான்னு வச்சுங்களேன், மிச்சம் இருக்கிற ரைட்டாக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 55000 ரூபா அவுட்ஸ்டாண்டிங் நிற்கும். இந்த அவுட்ஸ்டாண்டிங் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னா என்னால் அவளை கட்ட முடியாதுங்க, நம்ம ஆளுங்களால் முடியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் ஒரே வார்த்தை, குறைச்சி பண்ணுங்கள் நான் முடிச்சுக்கிறேன், குறைச்சி பண்ணுங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு. கிரெடிட் கார்ட்லேயும் சரி லோன்லேயும் சரி நம்ம இது ரெண்டுமே பண்ணுவோம். என்னென்னா அதுதான் அங்கே நம்ம பண்ணுற தப்பு. என்ன ஆகுனா, உங்களுக்கு சிபிலில் ஏறிடும். நீங்கள் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க, அவங்களும் செட்டில்மெண்ட்டுன்னு கொடுப்பாங்க, செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த செட்டில்மெண்ட்டை நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சிபில் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவாங்க, 55000 ரூபா உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா செட்டில்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னால் அவளை கட்ட முடியாதுங்க, கம்மி பண்ணி கொடுங்க. இவங்க எந்த ஏஜென்சியோ பேங்க் நினச்சா உங்களோட அந்த அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணவே முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிபில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு சிபிலில் ஏறிடும். உங்கள்கிட்ட நீங்கள் வேணால் நீங்களும் பேங்கர்ஸும் மியூச்சுவலாக ஒரு அமௌண்ட், அதாவது இனி வந்து நான், ஆனால் நீங்கள் இதில் லோன் போக முடியாது, மியூச்சுவலாக நீங்கள் ரெண்டு பேரும் முடிச்சுக்கிறது தான் இந்த செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட்னால முக்கால்வாசி பேர் அஃபெக்ட் ஆவீங்க. லோன்ஸ் ஃபர்தராக லோன் போக மாட்டேன், இனிமேல் நான் லோன் பக்கமே போக மாட்டேன் அப்படின்றவங்கன்னா நீங்கள் வந்து செட்டில்மெண்ட்டில் போகலாம். மற்றபடி நீங்கள் செட்டில்மெண்ட்டில் போனீங்கன்னா என்ன, 55000 ரூபாய்க்கு செட்டில்மெண்ட்டில் என்னால் 55000 கட்ட முடியாது, 25000 தான் கட்ட முடியும், 30000 தான் கட்ட முடியும் அப்படின்னு. பேங்க்கில் வந்து 50% மினிமம், 60% அப்படின்னு சொல்லுவாங்க லோன் அமௌண்ட் கலெக்ஷன்ஸ். செட்டில்மெண்ட்டில் 60, 70, 80 அவங்களோட டியூரேஷன் பீரியட், நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் ரைட் ஆஃப் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றது, பக்கெட் 1, பக்கெட் 2, பக்கெட் 3 அது பக்கெட் போயிட்டே இருக்கும். அந்த பக்கெட்டில் இருக்கும் போது அந்த இது சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் செட்டில்மெண்ட்டுன்னு போயிட்டு 35000 கட்டுவேன், 30000 தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட்டில்மெண்ட் கொடுத்து லெட்டர் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அடுத்து இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு பேங்க்கில் போய் இன்னொரு லோன் அப்ளை பண்ணுறதுக்கு போவீங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சிபில் காட்டும், இந்த பேலன்ஸ் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும், லோன் டியூவில் தான் நிற்கும், க்ளோஸ் ஆகாது. கிரெடிட் கார்ட்லேயும் அதே மாதிரி தான், 1 லட்ச ரூபா இருந்தாலும் அந்த 1 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் அப்படியே தான் நிற்கும். 1 ரூபா கூட லோன் ஆகட்டும், கிரெடிட் கார்டு இதாகட்டும், 1 ரூபா கூட நீங்கள் நிறுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, வேவர் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. அந்த வேவர் பண்ணி உங்களுக்கு செட்டில்மெண்ட் போட்டு கையில் லெட்டர் கொடுத்துருவாங்க. லெட்டரெலாம் பேங்க்கு தான் கொடுக்குது செட்டில்மெண்ட்டில். பட் என்ன ஆகும்னா, உங்களுக்கு சிபில் கிளியரே ஆகாது. உங்களுக்கு சிபில் கிளியர் ஆகணும்னா என்ஓசி வாங்கணும். என்ஓசி அப்படின்றது பார்த்திங்கன்னா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு
கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் சிபில் கிளியர் ஆகும். அது எப்படி வாங்கினேன், நீங்கள் ஐயா அதாவது ஐம்பத்தஞ்சாயிரத்தி அந்த இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து 111 ரூபா, அந்த 1 ரூபா இருந்தாலும் சிபில் கிளியர் ஆகாது. அதுதாங்க உங்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணிடுறோம், நான் லோன் கட்டிட்டேன், லோன் முடிஞ்சிச்சு, என்ன லோன் முடிஞ்சிச்சு, அதனால் வந்து அடுத்து லோன் போனால் அங்கே போனோடனே உங்கள் லோன் டியூ காட்டும், நான் எல்லாமே கட்டிட்டேங்கன்னு கேட்பீங்க. அங்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு அங்கே சார்ஜஸ் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த சார்ஜஸும் சிபில் அஃபெக்ட் ஆகும். சார்ஜஸ் தாங்க கட்ட வேண்டியது, நான் லோன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அதுவும் சிபில் அஃபெக்ட் ஆகும். அதனால் இந்த செட்டில்மெண்ட்டை மேக்ஸிமம் செட்டில்மெண்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் என்ஓசிக்கு வந்துடுங்க. என்ஓசி பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் 137,322 ரூபா கட்டணுன்னாலும் அந்த 22 ரூபாவும் சேர்த்து நீங்கள் 2 ரூபாவும் சேர்த்து கட்டினா மட்டும்தான் என்ஓசி கொடுப்பாங்க. 1 ரூபா கம்மியாக இருந்தாலும் என்ஓசி வராது. அந்த என்ஓசி வச்சுட்டு 3 மாதம் ஆகும், மினிமம் 40 to 50 days ஆகும் சிபில் அப்டேட் ஆகிறதுக்கு, நெட்டில் அப்டேட் ஆகிறதுக்கு சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 40 to 50 days மினிமம் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் சிபில் அஃபெக்ட்லேருந்து உங்களுக்கு ஆகிறது கிளியர் ஆகிறதுக்கு. அதனால் நீங்கள் எல்லாருமே செட்டில்மெண்ட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். என்னால் கட்ட முடியலங்க, இனிமேல் நான் லோனுக்கே போக மாட்டேன், எனக்கு லோனே வேண்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க செட்டில்மெண்ட்டில் இப்போ வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி கட்டுங்க. பட் முக்கால்வாசி பேர் படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, செட்டில்மெண்ட் வியாபாரம் பண்ணி கொடுங்க, வியாபாரம் பண்ணி. இது வந்து கத்திரிக்காய் வியாபாரம் இல்லைங்க, பேங்க்கில் ஒன்ஸ் நீங்கள் வாங்கின லோன் வட்டிக்கு வட்டி தான் போடுவாங்களே தவிரவங்களை யாரும் வந்து குறைக்க மாட்டாங்க. ஏமாற்றி உங்கள்கிட்ட செட்டில்மெண்ட்டுங்க, நீங்கள் அதை வச்சு லோன் அப்ளை பண்ணலாங்க, இதை பண்ணலாங்க, அதை பண்ணலாங்கன்னு எல்லாமே சொல்லுவாங்க. பட் அது பண்ணவே முடியாது. அது நீங்கள் எங்கே வேணாலும் போய் எந்த பேங்க்கில் வேணாலும் விசாரிக்கலாம். இது ஆர்பிஐ ரூல் ஆக்ட் பிரகாரம் கிடையவே கிடையாது. செட்டில்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ஓசி இது கிளியரன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு சிபில் அஃபெக்ட் ஆகி தான் ஆகும். அதனால் நீங்கள் லோன்ஸ் கட்டும்போது கரெக்டாக இஎம்ஐ மேக்ஸிமம் இஎம்ஐயை கட்டி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வாங்கின லோனுக்கான இஎம்ஐ கரெக்டாக கட்டுங்க. அப்படி தவறும் பட்சத்தில் நீங்கள் என்ஓசி வாங்க, செட்டில்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பாதி பணம் கட்டிட்டு வந்துட்டு எனக்கு வந்து கிளியர் ஆகலை கிளியர் ஆகலை நிறைய பேர் லெட்டர் வச்சுக்கிட்டு என் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன், நிறைய பேர் செட்டில்மெண்ட் லெட்டர் வச்சுக்கிட்டு பேங்க்கில் போய் சண்டை போட்டுருக்காங்க, நான் கட்டிட்டேங்கன்னு கட்டிட்டேன். என்ன வரும் உங்களுக்கு பாதி அமௌண்ட், அதாவது அதுலேயே நல்லா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், உங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இவ்வளோ எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி இந்த அமௌண்ட் 1 லட்ச ரூபாய்க்கு 55,000 ரூபாய் கட்டியிருக்காரு கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக லெட்டர் கொடுத்துருவாங்க. பட் இருக்கிற அந்த மிச்சம் 45,000 உங்களுக்கு 1 லட்ச ரூபாவில் 45,000 அப்படியே தான் நிற்கும், உங்கள் அவுட்ஸ்டாண்டிங்கில் தான் நிற்கும். அது எல்லாமே சிபிலில் கிளியர் அஃபெக்ட் ஆகும். இனி ஒரு நாட்களில் லோன் வாங்கினாலும் சரி கிரெடிட் கார்டுலேயும் சரி கரெக்டாக கட்டுங்க. கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, உங்களுக்கு சிபிலும் அஃபெக்ட் ஆகாது. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் தாங்க லோன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், அடுத்த லோனுக்கு மூவ் பண்ண முடியும். கூடுமான அளவுக்கு இனி சிபில் ஸ்கோர் லோனை வந்து கரெக்டாக கட்டிட்டு சிபில் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணி மகிழ்ச்சியுடன் வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.